எந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 31ஆம் தேதி 12வது மாதம் 2021 மார்கழி மாதம் 16ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். 2021ஆம் ஆண்டின் கடைசி நாளான இன்று மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். அதற்காக பதட்டம் வேண்டாம். எழுந்தவுடன் விநாயகரை மானசீகமாக பிரார்த்தனை செய்து விநாயகர் காயத்ரியை யூடியூபில் கேட்டுவிட்டு ஆரம்பிக்கக்கூடிய காரியங்கள் ஜெயமும் அனுகூலம் காணப்படும். பயணங்கள் நன்மையும் அனுகூலத்தை தரும். பயணங்கள் சமயத்தில் யாரிடத்தில் வாக்குவாத வேண்டாம். புது அறிமுகத்தில் சிறிய சிறிய வாக்குவாதங்கள் தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படும். பொறுமை காட்டுவது நன்மை தரும். குடும்பத்தாருடன் கிளம்புகின்ற சமயத்திலோ அல்லது போகின்ற சமயத்திலோ வருகின்ற சமயத்திலோ அதை செய்தா இதை செய்தா என்று வருட கடைசி நாளோ அல்லது அடுத்த வரக்கூடிய முதல் நாளுக்கோ கோபதாபம் படாமல் இருந்தால் போதும். கண்டிப்பாக ஞாபகம் மருதி தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படும். எழுதி வைத்து கொண்டு செய்யக்கூடிய காரியம் ஜெயம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் குடும்பத்தில் மட்டும் அந்நியர் தலையிடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கவனமாக, உறவினர்கள் விஷயத்திலும் கவனமாக இருந்தால், மற்றபடி தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்றம் பணத்திலிருந்து வராத பிரச்சனைகள் நீதி சந்தோஷம் அனுகூலங்கள் காணப்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை நிவர்த்தி ஏற்படும். புது ஒப்பந்தங்கள் கூட திடீரென்று வருடத்தின் கடைசி நாளுக்கு ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் சமூகத்தில் உள்ள பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும். ஆனால் மனதில் இனம் புரியாத ஒரு பயமைப்பு காணப்படும். நரசிம்மர் காயத்ரி கேட்பது ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் யோகம் அனுகூலங்கள் எதிரிகள் விஷயத்திலிருந்த பாதிப்பு நிவர்த்தி பயணங்கள் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் தரும். உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக தெய்வ மார்க்க பயணத்திற்கு உத்தரவாதத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக காணப்படுவது மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மை அனுகூலத்தை தரும். குடும்பத்தில் அந்யுன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது மிக மிக முக்கியம். துணை அல்லது துணைவாருடன் மனமிட்டு பேசி உங்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளிகளை ஃபெவிக்கால் போட்டு அடைத்து விடுவது போல செய்து கொள்வது நன்மையும் அனுகூலத்தை தரும். உத்தியோகத்தில் ஏற்றம் கண்டிப்பாக வழக்கு போன்ற விஷயம் சாதகம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் யோக பலங்கள் அனுகூலங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி லாபம் சந்தோஷம் அனுகூலங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில் முன்னேற்றம் அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அற்புதமான அமைப்பு என்பதை கடகராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். சிறு சிறு வாக்குவாதங்கள் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும். அந்த விஷயத்தில் மட்டும் கவனம். கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் அவர்களுக்கு ஏற்றவாறு அவர்கள் எது சொன்னாலும் அதற்கு வந்து உங்களுக்கு முடியவில்லை என்றாலும் முடிவதற்கேற்றவாறு நீங்கள் செய்து கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் ரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். வெளிப்பட்டாரும் ஏற்றம் குடும்பத்தில் சந்தோஷம் தெய்வ மார்க்க பயணங்களுக்கு அனுகூலங்கள் புது அசையமசைய போல் சேர்க்கை ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். எதிரிகள் விஷயத்தில் இந்த பாதிப்பு நிவர்த்தி சட்டத்திற்கு புறமானவர்கள் நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்துக் கொள்வது யோகத்தையும் அனுகூலத்தை தரும். கண்டிப்பாக சுபிச்சம் அனுகூலங்கள் காணப்படும். மனதிற்கு இருந்த பாரங்கள் குறையும். குடும்பத்தில் ஏற்றங்கள் அனுகூலங்கள் காணப்படும். பெற்றோர்களுக்கு உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் தைரியம் தன்னம்பிக்கை எடுத்தக்கார ஜெயம் மன அழுத்தங்கள் படிப்படியாக குறையும். இந்த 2021ஆம் ஆண்டில் இருந்த பிரச்சனையெல்லாம் இன்றுடன் தீரக்கூடிய அமைப்புக்கு உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுவது ப்ரொஃபஷனலி தொழிலில் வியாபாரத்தில் படிப்பில் நிச்சயமாக ஏற்படும். அதற்குண்டான பயணங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். கடல் கடந்து நல்ல செய்திகள் வேறு மாநிலத்திலிருந்து நல்ல செய்திகள் வேறு மக்கள் வேறு மக்கள் என்று மதம் வேறு மதத்தில் இருப்பவர்கள் மூலமாக ஆதாயங்கள் அனுகூலங்கள் நிச்சயமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் புது ஒப்பந்தங்கள் புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள்
கொடுத்த வாக்கிய குடும்பத்திலையும் வெளிவாட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை, சந்தோஷம், அனுகூலங்கள், தொடர்ச்சியாக இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தென் தெளிவை வார்த்தையை உன்னதமான சூழ்நிலையும் சந்தோஷமும் அனுகூலம் காணப்படும். குடும்பத்தில் புது வரவுகளுக்கு உண்டான உத்தரவாதம், குடும்பத்திற்கு வேண்டிய பொருள்கள் சேர்க்கையெல்லாம் ஏற்படும். அதற்குண்டான அமைப்பு துணை அல்லது துணைவியார் அப்ரூவல் செய்வதும் பெற்றோர்கள் அப்ரூவல் செய்வதும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். வங்கி கடனை எதிர்பார்த்திருந்தவர்கள் கிளியராகும். நீண்ட நாட்களாக அடுக்கு வைத்திருந்த நகைகளை மீட்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள் எட்டகாரியம் ஜெயம், தைரியம், தன்னம்பிக்கை, மனதில் இருந்த பாரங்கள் குறையும். தாய் வழி வருவு, தந்தை வழிவருடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் போதும். உத்தியோகம், தொழில், ஏற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். ப்ரொஃபஷனில் இருந்த பிரச்சனை நீர்வதற்கும் ப்ரொஃபஷன் படிப்பு தடை, உத்தியோக தடை, வியாபார தடை, ப்ரமோஷன் தடை எல்லாம் நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம். அரசு துறையில் இருப்பவர்களுக்கு புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய காலகட்டம். தனியார் தொழில் நீண்ட நாட்களாக உங்களுக்கும் மேலதிகாரிகளுக்கும் இருந்த இடைவெளிகள் மறைந்து அந்யோன்யம் அதிகரிப்பது, டின்னர் போவதோ லஞ்சு போவதோ நிச்சயமாக ஏற்படும். ஒரு சந்தோஷமான சூழ்நிலைக்கு ப்ரொஃபஷன் சம்பந்தப்பட்ட விஷயம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள் ஏற்றம், அனுகூலங்கள் கண்டிப்பாக. பணவரவில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி, பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம், சந்தோஷம், அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள் மிகப்பெரிய பொலிவும் சந்தோஷமும் மிகப்பெரிய கௌரவத்தையும் ஏற்படுத்தி தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டமாக காணப்படுவது மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கலந்த பயணங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார் தெய்வ மார்க்க பயணங்கள் எல்லாம் செல்லக்கூடிய பிராப்தங்கள். குடும்பத்தாருடன் சிலருக்கு செல்வதற்கு உண்டான அமைப்பு, பிரிந்த தம்பதியினர்கள் ஒன்று சேரக்கூடிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்கள் லாபம், சந்தோஷம், அனுகூலங்கள், அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். இப்போ கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை நிவர்த்தி ஏற்படும். பழைய கடன்கள் பயிற்சி செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். வண்டி வாகன மாற்றங்கள் டக்கென்று முடிக்கக்கூடிய காலகட்டம். அதில் அக்ரிமெண்ட் கையெழுத்திடுவதற்குண்டான சாத்விகமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவதற்குண்டான சாதகமான சூழ்நிலை, சந்தோஷமான சூழ்நிலை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்வது பலரால் பாராட்டப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள் தொழில் ஏற்றம், உத்தியோக ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம் மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக தரக்கூடிய அமைப்பு. உத்தியோகம், ப்ரொஃபஷன் சம்பந்தப்பட்ட, படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது மிகப்பெரிய நன்மையை தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த பாதிப்புகள் படிப்படியாக குறைவதற்குண்டான சாதகம், சந்தோஷம், அனுகூலத்தை தரும். கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவது நன்மையும் அனுகூலத்தை தரும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள், அனாவசிய பயணங்களை தவிர்த்து கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு யோக பலங்கள் கண்டிப்பாக ஏற்படும். கண்டிப்பாக உணவு விஷயத்தில் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள் பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம். பொது இடத்திலும் புது அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் படிப்படியாக முன்னேற்றம், அனுகூலங்கள் தொடர்ச்சியாக காணப்படும். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அமைப்பு. ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்கள் நன்மைக்காக சில விஷயம் கூறினால் அவளுக்காக இவ்வளவு பாய்ந்து கடிப்பது எந்த விதத்தில் நியாயம் என்பதை மட்டும் யோசித்துக் கொண்டால் போதும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.